இன்னைக்கு நம்ம வந்து மீன் மேக்கர் போட்ட தக்காளி சாதம் செய்ய போறோம். பாத்திரம் சூடான உடனே எண்ணெய் ஊத்திக்கலாம். உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், கசகசா, சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டா வதக்கிடணும். பொறுமை பொறுமை பொறுமையா போடணும். இப்ப நம்ம வந்து நல்ல வெங்காயம் வதங்கிட்ட உடனே பச்சை மிளகாய், புதினா போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இதுல சேர்த்தா நல்லா டேஸ்ட் வரும். சரிராம், இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம், அதை எடுத்து இதுல போட வேண்டியதுதான். இப்ப நல்லா வதக்கிட்டோன்னே தேவையான அளவு தக்காளி போடலாம். தக்காளி சாதம்ன்றதுனா தக்காளி நிறைய போட வேணும். தேவையான அளவு உப்பு இப்பயே போட்டுடலாம். தேவையான அளவு கொஞ்சம் தயிர் ஊத்திக்கங்க, ரொம்ப நல்லது. கொஞ்சம் பச்சை பட்டாணியே போட்டுங்க, தக்காளி சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துங்க சேரம், நல்லது. இப்ப கொஞ்சம் அது மீல் மேக்கர் போட்டுக்கோங்க. இது தக்காளி சாதத்துல கொஞ்சம் மீல் மேக்கர் போட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கு, அதனால தேவையான அளவு மீல் மேக்கர் போட்டுக்கலாம். விரிஞ்சி மசாலாவும் கலந்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கு. தக்காளி சாதம் கொஞ்சம் வாசனையா இருப்பதற்காக கொஞ்சம் விரிஞ்சி மசாலா அதில் கலந்துருங்க. ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அதே போல் தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் புதினா கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா வாசனையாகவும் இருக்கும், உடல் நலத்துக்கும் நல்லது. புதினா இருக்கும்போது இது எல்லாரும் சாப்பிடலாம், அதனால தான் புதினா கொஞ்சம் நிறைய சேர்ப்பாங்க அதில். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேரலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அது கொஞ்சம் கலர் வர்றதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்காங்க. சேரம் தேவையான அளவு நாம தண்ணி ஊற்றிக்கணும். சேரம் நல்லா வதக்கிட்டோம்னா தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கரெக்டாக தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அந்த சாப்பாடு குழஞ்சி போகாமல் நல்ல உதவியாக இருக்கும். சேரம் 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 வணக்கம். நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு அரிசி எடுத்து போட்டுக்கலாம். கொதிக்கும் போது போட்டுருங்க அரிசியை, நல்லது. தொடர்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
அங்கிள் தாயிராம் வணக்கம். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அருமையா இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம அன்னதானம் போடலாம். பாபாவோட ஆசீர்வாதத்தோட நீங்களும் வாங்க, அன்னதானம் பெற்றுக்கொண்டு போகலாம். ஓம் சாயிராம். சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.